நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அதாவது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து ஒரு 4x4 சைஸ்ல, இல்ல 5x5 சைஸ்ல, இல்ல 4x5 சைஸ்ல, இல்ல 5x4 சைஸ்ல, இந்த மாதிரி சைஸ்ல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின ட்ராஃபிஸ் வைக்கிறதுக்கு, நம்ம போட்டோகிராஃப் வைக்கிறதுக்கு, அழகு பொருட்கள் வைக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து ஹால்ல வந்தா வரவங்களுக்கு அது ஒரு பிளசண்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அதான் ஷோகேஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஷோகேஸ் பிளாட்ஃபார்மை அப்படி விட மாட்டாங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சவங்க அதுக்கப்புறம் அதை அப்படி விட மாட்டாங்க. அதை வந்து ஒரு பிளாஸ்டிக்கை வச்சோ, இல்லை வந்து ஒரு வுட்டை வச்சோ, இல்லை வந்து அலுமினியம் வச்சோ. ஏன் அலுமினியத்தை மூணாவது சொல்றேன்னா, ஏன்னா அதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த அலுமினியத்தை வச்சோ கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ணி அந்த கிளாஸ் போட்டு ஸ்லைடிங் இல்லாட்டி ஓப்பன் இப்படி வச்சு நமக்கு தெரிகிற மாதிரி உள்ள லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி அழகாக வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஏன் பேசியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷோகேஸ் அலுமினியம் ஷோகேஸ் எப்படி எதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அலுமினியம் ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா, அலுமினியம்னா நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க கிரே கலரில் தான் இருக்கும்னு நினைப்பீங்க, அதான். ஸோ என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உடன் கிரெயின்ஸ்லாம் போட்டு வுட்டோட பயங்கரமாக கிரெயின்ஸ்லாம் பக்காவாக நீட்டாக இருக்கும். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு வுட் மாதிரி தெரியும், ஆனால் இது வுட்டு கிடையாது, பவுடர் கோட்டட் அலுமினியம். ஸோ இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெட்டீரியல் வந்து எங்கே ஃபெமிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால ரொம்ப ஃபெமிலியருங்க. கேரளால இருந்து வந்த ஷோகேஸ் தான் இது. உள்ளிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வாக வரும். ஸோ ஜாயின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அதே மாதிரியே வரும், பர்ஃபெக்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியலை வந்து அவுட்டரில் போட்டு உள்ள வந்து கிளாஸ் ஷெல்ஃப் வைக்கிறோம். டீ ட்ராக்னு ஒரு ட்ராக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து சேனல் ப்ராக்கெட், அதாவது கிளாஸை தாங்குறதுக்கு சேனல் ப்ராக்கெட் வச்சு ஒரு 8 to 11 glass, 8 இல்லாட்டி 11 glass வந்து வைக்க போகிறோம். இதில் 8 glass வச்சு அதுக்கு மேலே இந்த அலுமினியம் ஃப்ரேம் அந்த வாலில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்குவாராக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபினிஷிங் வரும். பின்னாடி மட்டும் இந்த பவுடர் போட்டு மோசமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோரில் சீட் ஆயிரும், அதனால இது வந்து இப்படி ஒரு மோசமாக இருக்குது, இது அதனால் அதுக்கு கவலைப்படாதீங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ஃபினிஷ். இது வந்து இது வெட்டி போட்ட பீஸு, அதனால ஒரு மாதிரி அன்ஷேப்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன், அதில் வந்து எப்படி ஷோகேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டரில் வந்து இந்த இதை ஸ்குவாராக செஞ்சு ஃபிட் பண்ணிடுவோம். உள்ளே வந்து ஒரு 11 தட்டு, அதாவது நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கு. இது வந்து ஓல்டு டைப்பு, இப்போ வந்து நிறைய புதுசாக வந்துருக்கு, நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டு டைப்லேருந்தே வரும். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 11 glass, 8 glass வச்சு கவர் பண்ணிட்டு ஸ்லைடிங்கில் வந்து கிளாஸை விடுறோங்க. அலுமினியம் ஸ்லைடிங் போட்டு சென்ட்ரில் பார்த்தீங்க, சாரி சார் இதை டிலீட் பண்ணிடுவோம். என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் அவுட்டரில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் போட்டு அதுக்கு மேலே என்ன என்ன பார்த்தீங்கன்னா கிளாஸை வந்து ஓட விடுறோம். அதாவது ஸ்லைட் பண்ணுறதுக்கு கிளாஸை விடுறோம். அந்த கிளாஸ் வழியாக வந்து உள்ளே இருக்க பொருள் நமக்கு கிளியராக தெரியும். உள்ளே ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பீங்க, அந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த கிளாஸுக்கு நல்லா மினுங்கும். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இந்த ஷோகேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக. இது வந்து வால்நட் ஃப்ளேவர், இன்னொரு ஃப்ளேவர் வந்து டீ ஃபுட் ஃப்ளேவர், ரோஸ் ஃபுட் ஃப்ளேவர் அப்படின்னு நிறையா ஃப்ளேவர் இருக்குது. ஸோ பிளைன் கலர்லேயும் வரும், நிறைய டிசைன்ல வருங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து ஒரு ஓல்டு ட்ரெண்டு, இப்போவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. நம்ம நார்மலாக ஒரு 7 to 10,000 வீடை வந்து ஷோகேஸை கவர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஷோகேஸை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன். இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோலாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.